friends, இன்னைக்கு நம்ம சவுல் தாவீது மேல பொறாமைப்படுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல இருக்கு. தாவீது இப்போ சவுல் கூட இருக்கிறார். சவுல் தாவீத எந்த காரியத்துக்கெல்லாம் அனுப்புறாரோ எல்லா காரியத்தையும் தாவீது புத்தியா செய்ததால சவுல் அவரை யுத்த மனுஷரன் மேல அதிகாரியாக்குறார். அவர் எல்லா ஜனங்களின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமா இருந்தார். தாவீது திரும்பவும் பெலிஸ்தியர்களோட யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிக்கிறார். அவர் அந்த யுத்தத்துல இருந்து திரும்பி வந்தப்போ நிறைய பெண்கள் ஆடி பாடி மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தாங்க. அந்த பெண்கள் ஆடி பாடும் போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு முறையா பாடினாங்க. அதை கேட்ட உடனே சவுலுக்கு ரொம்ப கோபம் வருது. அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவர் ரொம்ப எரிச்சல் அடைந்து, எனக்கு 1000 தாவீதுக்கு 10000, இன்னொரு ராஜ பதவி மட்டும்தான் அவனுக்கு குறைவா இருக்குன்னு சொல்லி அன்னையில இருந்து சவுல் தாவீது மேல பொறாமை கொண்டு அவரை நெருக்கமாய் பின்தொடர ஆரம்பிக்கிறார். அடுத்த நாள் திரும்பவும் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல இறங்குது. இந்த பொல்லாத ஆவி சவுல் மேல இறங்குறப்போ எல்லாம் அவரோட மனநிலை பாதிக்கப்படுது. அப்ப தாவீது தினமும் செய்யற மாதிரி அவர் கையால சுரமண்டலம் வாசிக்கிறார். சவுல் கையில அப்போ ஒரு ஈட்டி இருந்துச்சு. அவர் தாவீதை பார்த்து எரிச்சல் அடைந்து அவரை கொல்றதுக்காக அவர் மேல 2 தடவை அந்த ஈட்டிய எரிகிறார். 2 தடவையும் தாவீது தப்பிக்கிறார். கர்த்தர் தாவீதோட இருக்கிறார் என்கிறதையும் கர்த்தர் அவரை விட்டு விலகி போனதையும் சவுல் பார்த்து தாவீதுக்கு பயந்து அவர் 1000 பேருக்கு அதிபதியா வைக்கிறார். தாவீது கூட கர்த்தர் இருக்கிறதால அவர் எதை செய்தாலும் புத்தியா செய்கிறார். அதனால சவுல் தாவீதை பார்த்து பயப்பட்டு அவர் கொல்றதுக்கு பயந்து பெலிஸ்தீர் கையால அவர் சாகட்டும்னு நினைத்து ஒரு தந்திரமான ஆலோசனை பண்ணி அவர் தாவீதை பார்த்து, நீ கோலியாத்தை கொன்றதால நான் உனக்கு சொன்ன மாதிரியே என்னோட மூத்த குமாரத்தி மேராவை உனக்கு மனைவியா கொடுப்பேன். நீ எனக்கு ஒரு நல்ல சேவகனாய் மட்டும் இருந்து யுத்தங்களை நடத்துன்னு சொல்றார். ஆனா மேராவை திருமணம் செய்ய தாவீது தயங்குறார். ஏன்னா இஸ்ரவேல் கலாச்சாரத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும்னா அந்த ஆண் நல்ல ஒரு தொகை, அதாவது வரதட்சணையை அந்த பெண்ணோட தகப்பன் கிட்ட கொடுத்துதான் அந்த பெண்ணை விவாகம் பண்ண முடியும். மேராப் ராஜாவோட குமார்த்தியா இருந்ததால அவங்கள விவாகம் பண்றதுக்கு நிறைய வரதட்சணை கொடுக்க வேண்டியிருக்கும். தாவீது ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால அவர் சவுல பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம்னு சொல்றார். அதனால சவுல் மேராவை தாவீதுக்கு கொடுக்காம ஆதிரியேல் அப்படிங்கிற இன்னொருத்தருக்கு மனைவியா கொடுக்கிறார். இதுக்கப்புறம் சவுலோட இளைய குமார்த்தி மீகாள் தாவீதை விரும்புறாங்க. அது சவுலுக்கு தெரிய வந்த உடனே அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரோட முந்தின சூழ்ச்சி நிறைவேறாம போனதால மீகாள் மூலமா அதை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார். மீகாள் தாவீதுக்கு கண்ணியா இருக்கவும் பெலிஸ்தீர் கையால அவர் சாகிறதுக்காகவும் மீகாளா தாவீதுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அவர் பார்த்து, நீ என்னோட 2வது குமார்த்தினால இன்னைக்கு எனக்கு மருமகனாவாய்ன்னு சொல்றார். அதோட சவுலோட ஊழியக்காரரை பார்த்து, நீங்க தாவீதோட ரகசியமா பேசி ராஜா அவங்கள ரொம்ப நேசிக்கிறார், நீங்க ராஜாவுக்கு மருமகனானா அது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்றார். சவுலோட ஊழியக்காரர்களும் அதே மாதிரி தாவீது கிட்ட சொல்றாங்க. உன்னை தாவீது அவங்கள பார்த்து, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா, நான் ரொம்ப சாதாரணமானவன் சொல்றார். அந்த ஊழியக்காரங்க அது சவுல் கிட்ட போய் சொல்றாங்க. திரும்பவும் சவுல் அவரோட ஊழியக்காரங்களை பார்த்து, நீங்க தாவீது கிட்ட போய் ராஜா எந்த வரதட்சணையும் எதிர்பார்க்கல, வரதட்சணைக்கு பதிலா ராஜா பெலிஸ்தர பழி வாங்குறதுக்காக அவங்கள 100 பேரோட நுனி தோல்ல கேட்கிறாருன்னு சொல்றார். சவுலோட எண்ணம் முழுசா தாவீதை எப்படியாச்சும் கொல்லணுங்கிறதுலயே இருந்தது. தாவீது பெலிஸ்தரோட சண்டை போடும் போது எப்படியாச்சும் அவர் சாகட்டும்னு யோசிச்சுதான் இதை செய்ய சொல்றார். அந்த ஊழியக்காரர் சவுலோட வரதட்சணை நிபந்தனையை தாவீது கிட்ட சொன்ன உடனே தாவீதுக்கும் சவுலுக்கு மருமகன் ஆகிறது பிரியமா இருந்தது. அதனால தாவீதும் போய் பெலிஸ்தரோட சண்டை போட்டு 100 இல்ல 200 பேரை கொன்று அவங்களோட நுனித்தொல்களை கொண்டு வந்து ராஜா கிட்ட செலுத்தினார். அப்போ சவுல் மீகாள தாவீதுக்கு மனைவியா கொடுக்கிறார். மீகாள் தாவீத ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால சவுல் இன்னும் அதிகமா தாவீதுக்கு பயந்து அவரை வெறுத்து அவர் உயிரோட இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவா இருந்தார். கர்த்தர் தாவீதோட இருக்கிறார். அவர் செய்த எல்லா யுத்தத்திலையும் கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கட்டளையிடுறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.